உங்களுக்கு யாரு பிரதர் டிரைவர்? அந்த ஸ்டைலே தெரியுது, கையும் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஜங்குளில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அந்த குஷி படத்தில் வர சாங் தான், அது பயங்கர வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரசத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, இவ்வளோ வியூஸ் போகும் இந்த விஷயம் அப்படின்னு நினைச்சிங்களா இல்லை எப்படி? இந்த பாட்டு எங்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா எந்த சாங் நீங்க ரீக்ரியேட் பண்ணதுல? அது அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி நீ சொல்லலாம், நீ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தானே, நீ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு விஷயம் பண்றோம், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இன்ஸ்டாகிராம் பயங்கரமா ட்ரெண்டிங் ரீல்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ட்ரெண்டிங் ஆன ரெண்டு கியூட்டான பேர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? கணேஷ் மற்றும் திவ்யா, ஹாய், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர். எப்படி இருக்கு சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து ஹாப்பியா பாசிட்டிவா தான் பாக்குறீங்க நீங்க? ரொம்ப பாசிட்டிவா பாக்குறோம். ஓகே, நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததுக்கு பாக்கும்போது இப்ப ரொம்பவே பாசிட்டிவா பாக்குறோம். ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. கணேஷ், நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல நிறைய பேரோட ரீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த பேர் தான் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அவங்கள என்ன சொல்றாங்களா அதை பத்தி உங்ககிட்ட கேக்குறாங்களா? அதுதான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாயபிளா பாக்குறாங்க. இந்த பேர் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெகுலரா பாக்கணும் ஆசைப்படுறேன். விஜய் சாயல்ல இருக்கு அப்படிங்கற மாதிரி கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்குல உங்களுக்கு, அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்வாங்க. एक्चुअली விஜய் சாங் வந்து ரீச் ஆக நாங்க எடுக்கல, எல்லா சாங்ஸும் பண்ணலாம் ஆசை தான், பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் சாங்ஸ் பண்ணா நல்ல ஒரு ரீச் வந்தது. पर्सनலி எனக்கு வந்தது, இவங்க விஜய் ஃபேன் தான், சோ எனக்கு ரீச் வந்ததக்கு அப்புறம் நான் அக்கவுண்ட் டவுன்ல இருந்தா கூட விஜய் சாங்ஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, சோ அதனால நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட். அதனால நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்டார்டிங்ல ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் ரீக்ரியேஷன் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கால் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, ரெண்டு பேரும் அதை பேர் பண்ணலான்ற மாதிரி ஐடியா சொல்லுங்க? இவங்க ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, அப்ப அந்த டைம்ல எனக்கு பண்ணணும்னு நார்மலாவே பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டைம் கூப்பிடும்போது சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நான் பண்ணும்போது இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா, சரி ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா பண்ணோம் இல்லைனா வேணாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தது. ஆனா அப்படியே கண்டினியூ ஆகுறது வந்துட்டு என்ன அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்போ நீங்க தனியா ஒரு சாங் பண்ணாலுமே கணேஷ் ப்ரோ கூப்பிடுங்க, கணேஷ் ப்ரோ என்ன லேடி பாட்டு எப்படா நான் உங்களை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு வந்துட்டு விஜய் சொல்றீங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது, பிக் பாஸ் அமீர் மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்லிருக்காங்க? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்காங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது என்னமோ ரத்தத்திலே ஊர்ன மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது டிவில ஏதாவது பார்த்தா அந்த மாதிரி சாரி கட்டிட்டு ஆடுறது அந்த மாதிரி நிறைய நான் பண்ணுவேன். அப்படியே போக 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 நான் கொஞ்சம் ஒரு 10th 12th எல்லாம் படிக்கும்போது நயன்தாரா ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும், ஏதோ மூவில செமையா பண்ணணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்துருச்சு, அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாரு பிரதர் ஃபேவரட்? இல்ல விஜய் சார், அந்த ஸ்டைலே தெரியுது, கையும் ஆட்டோமேட்டிக்கா வருது. இல்லைங்க, அதான் நம்ம ஒரு
ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்பயர்ட் இருக்கும்ல அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க கில்லி படம் பார்த்தேன். அப்ப இருந்தே அந்த ரொம்பவே மோட்டிவ் ஆயி அந்த ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் நானு. ஓகே. ஃபுல்லாவே நமக்கு தெரியாம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது. சோ அதனால சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. அது எதனாலன்னு தெரியல. பட் நான் காப்பி பண்ண மாட்டேன். பட் மேனரிசம்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லையே. அது ஃபாலோ கூட பண்ணல. ஐ மீன் அந்த நாட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு வந்துருது. ஓகே. அண்ட் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இப்போ நீங்க ஒரு ரெகக்னிஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஸ்ட்ரகிள்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கிற லெசன் என்ன சொல்றீங்க? லேர்னிங் தாங்க, எல்லாமே லேர்னிங் தான். நம்ம ஏதாவது நெகட்டிவா இருந்தாலுமே அது ஒரு லேர்னிங்கா தான் பாக்குறேன். நான் நிறைய விஷயம் நான் பாத்துட்டேன் இந்த ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. 2 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாசிட்டிவும் பார்த்தேன், நெகட்டிவ் பார்த்தேன், நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஒர்க்கை வந்து ஃபுல்லா பண்ணிட்டே போவோம். ஸோ மீடியாவில் இதெல்லாமே இருக்கு, சகஜம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கிரிட்டிசிசம் என்னதான் வச்சிருந்தாலுமே அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. சினிமா ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்துட்டு இருக்காங்க? சும்மா ஸ்டார்ட் அப்ஸ் தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. மூவி அப்ரோச்சஸ் வந்துச்சு, ஆனா அது அப்படியே ஹோல்ட் ஆகி அந்த மாதிரியே தான் இருக்கு. டக்குன்னு கன்ஃபார்ம் ஆகி போற மாதிரி இன்னும் எதுவும் வரல. இதுக்கப்புறம் வரும் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய வரும். ஓகே, கண்டிப்பா வரும். பிரதர் உங்களுக்கு பிரதர் மூவிஸ் பெருசா வரல, ஒரு சின்ன சின்ன மூவிஸ் வருது. பட் எது கிடைச்சாலும் பண்ற மாதிரி தான் பிளான். ஆனா இந்த ரீக்ரியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன பண்றீங்க? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? மோஸ்ட்லி நாங்க மிஸ்டேக்ஸ் பண்ற அவாய்ட் பண்ணுவோம். டிட்டோவா தான் பண்ணுவோம். சில விஷயம் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ற மாதிரி இருக்கும். சோ அத மட்டும் நாங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் அது கிடைக்காது. அவங்க மூவில யூஸ் பண்ண விஷயம் இருக்காது. சோ அதுக்காக மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். மோஸ்டா பண்ணிடுவோம். எல்லாமே நீங்க ரீக்ரியேட் பண்ணுவீங்க. உங்களில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அந்த குஷி படத்தில் வர சாங் தான், அது பயங்கர வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ வியூஸ் போகும் இந்த விஷயம் அப்படின்னு நினைச்சீங்களா இல்லை எப்படி? ஆமாம், இப்போ 7 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் மேட்சோ சாங்கும் அதுவும் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் சாங் மாதிரி. அந்த சாங் இப்போ இந்த ரீக்ரியேட் பண்றதா இருந்தா நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? எப்படி நீங்க டக்குன்னு எடுத்து டக்குனு முடிவு பண்ணுவீங்களா இல்ல எப்படி? நான் ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. இப்ப கூட என்ன சாங் நீங்க தான் டிஸ்கஸ் பண்றீங்க. சாங் தெரியாது, எங்க தான் தெரியும். இவங்களுக்கு எதுமே தெரியாது. நான் தான் வந்து சொல்லுவாங்க மேட்சோ சாங் பண்றோம், இந்த லொகேஷன் காஸ்டியூம் மட்டும் சொல்லிருவாங்க. சூப்பர் பிரதர். இங்க வந்து ஸ்பாட்ல ஒரு 10 அவங்க தான் பாவம், கேமராமேன் தான் பாவம். ஓ, அவங்க தான் யோசிப்பாங்க நினைக்கிறீங்க? இப்ப கூட அவங்க தான் இருக்கீங்க. எங்கடா போறதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் பிஹைண்ட் தி கேமரா அவங்க நிறைய இருக்காங்க. கண்டிப்பா அடுத்து அவங்களை தான் நம்ம பேச போறோம். அண்ட் இவ்வளவு விஷயங்கள் பண்ணும் போது இதுதான் இந்த இந்த பாட்டு எங்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா எந்த சாங் நீங்க ரீக்ரியேட் பண்ணதுல? அயன் சாங் இப்ப ரீசெண்டா பண்ணோம். லொகேஷன் பிளஸ் அங்க கேரளா ஃபுல்லா மழை. சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நைட் ஆல்ரெடி ஷூட் போனோம், நைட் எடுக்க முடியல. அந்த சாங் ஆக்சுவலா நைட்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். நாங்க ட்ரை பண்ணோம், பட் அது கிடைக்கல. ஓகே. அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. ஓகே. அது நான் பிளேஸ் எல்லாம் போட்டுட்டு. ஆமா, சுத்தமாவே பண்ணவே முடியல. நாங்க பண்ண அவர் எடுக்க முடியல. அவர் எங்க நின்னு எடுப்பாருன்னு தெரியல. உங்களை விட டபுள் மடங்கு அந்த கேமரா வந்தாங்க பாவம். ஆமா, அப்ப பிடிஎஸ்ல போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் போயிட்டு இருக்கிற அடுத்த கட்டம் இந்த ரீக்ரியேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நெக்ஸ்ட் நாங்க இந்த லெவல் தான் பண்ண போறோம். அடுத்து எங்களோட பயணம் இப்படிதான் இருக்க போதும். என்ன விஷயம் ட்ரை பண்ண போறீங்க? ஆடியன்ஸ்க்கு புதுசா என்ன காமிக்க போறீங்க? நினைச்சுப்பாங்களோ அப்படி இல்லாம் சரி போட்டு பாப்போம், ஏத்துப்பாங்க, நம்மள புடிச்சிருக்கும் கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு சரியான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எனக்கு ஒண்ணு கூட கமெண்ட் பேடா வரல. ரீல் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய அஜெண்டாஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு இந்த கெமிஸ்ட்ரி ஜேர்னலுக்கு வந்திருக்கீங்க, இந்த ட்ரை எப்படி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க? எதனால இந்த அப்ரோச் பண்றீங்க? ஒரே விஷயமா கண்டினியூ பண்ண முடியாதுல்ல, நம்ம கொஞ்சம் போர் அடிக்கும். பிளஸ் ஆடியன்ஸ்க்கும் யாராவது புதுசா காட்டணும். நம்ம மூவிஸும் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஆர்டிஸ்டா என்னென்ன பண்ணணும்,
அடுத்தடுத்த ஜர்னல் போகலாம், ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு ரொமான்டிக்காக ட்ரை பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அது ஹாப்பி தான், உங்களுக்கு அந்த இது ஆக்டிங் வந்தனா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. பிகாஸ் ஆக்டிங்னு சொல்லும்போது ஃபிலிம்ஸ் வேற மாதிரி பார்க்குறாங்க, ரீல்ஸ் வேற மாதிரி பார்க்குறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறாங்க. இது எப்படி, இந்த டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு ஓகேவா இல்லை எப்படி நினைக்கிறீங்க? அது அவங்க ரீல்னாலே ஒரு வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க, மூவிஸ் அந்த மாதிரி விஷயங்களாம் வேற, ரீல்னா அது சும்மா ஜாலியாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அதை தான் கொஞ்சம் மாற்றணும் தான், அந்த ரெப்ளிகாங்கிற விஷயமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மேட்ச் பண்ணுறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ விஜய் மாதிரி பண்ணால் நீங்கள் விஜய் ஆகிடுவீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க, சூர்யா பண்ணால் சூர்யா ஆகிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படி கிடையாதுங்க, அவங்க பண்ண ஒரு வர்க்கை வந்து நான் எவ்வளவு நாளா பண்ண முடியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நாங்க வந்து ட்ரை பண்றோம் அப்படிங்கறத தான் ட்ரை பண்ண, என்ன ட்ரை பண்ணி என்ன பண்றாங்க அப்படிங்க காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்றோம். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க. ஓகே, இப்ப சோஷியல் மீடியால இருக்க ரெஸ்பான்ஸ் எப்படி பாக்குறீங்க? என்ன புஷ் பண்ணி டவுன் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கற மாதிரி விஷயம் இருக்கா, இல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு? எல்லா ஃபீல்லுமே இருக்கும், அந்த மாதிரி தான் எல்லா ஃபீல்லுமே இருக்கு. பட் சோஷியல் மீடியால இருக்க 50% நெகட்டிவாவும் இருக்கு. பாசிட்டிவா மேக்ஸிமம் இருக்கு. இப்ப ரீசன்ட்டா ஒரு நெகட்டிவ் ஒன்னு வந்துருச்சு. யாருப்பா அந்த நெகட்டிவ்? அதுதான் ஏன் நெகட்டிவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. சொல்லுங்கப்பா, அந்தக்கு ஒரு விடைய கண்டுபிடிச்சிரோம். என்ன நெகட்டிவ் இது? விஜய் சார், விஜய் பேசிட்டு இருக்கும் போது விஜய் விஜய் கண்டினியூஸா சொல்லிட்டாங்க. அது அவங்க ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி நீ சொல்லலாம், நீ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தானே, நீ எப்படி அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லிருப்பாரு. பெரிய ஒரு முத்திர குத்தின பெரிய நெகட்டிவ் இதுதான் என்னோட எங்களோட இதுலயே நெகட்டிவ்னு வந்தா அந்த விஜய் அவரோட தான். நான் வந்துட்டு அண்ணாலாம் கூப்பிட மாட்டேங்க, விஜய் அண்ணா தம்பி அதெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. எனக்கு வந்துட்டு விஜய்னா கிரஷ் எனக்கு. பேசிட்டோம் எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க வந்து மன்மத ராசா எப்ப பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு எனக்கும் அந்த ஆசை இருக்கு. அந்த நிறைய கமெண்ட்ஸ் நானும் பாத்துருக்கேன், கமெண்ட்டும் போட்டிருக்கேன். உங்க பேர்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எதனால மன்மத ராசா இவ்வளவு போஸ்ட் பண்ண பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க? அது பண்றது ஈஸி தான், லொகேஷன்ஸ் எல்லாமே பண்ண மாட்டேங்க, என்னால முடியாதுங்க. கொஞ்சம் கிரியேட்டிவா எப்படி தரோ போடுவோம், திவ்யா முடியாது என்று சொல்லிவிட்டார், விலகிட்டார். ஐயோ, எனக்கு அந்த சாங் டான்ஸ் ஆடுறது கஷ்டங்க, அவ்வளவு எல்லாம் ஆட முடியாது. நார்மலாவே அதெல்லாம் ஆட வச்சிரலாம், நார்மலாவே என்னால எனர்ஜி எல்லாம் ஆட முடியாது. ஒன்னா நடிச்சாலே நடிகை நடிகை ஒன்னா இருக்காங்க, அப்ப ஏதோ இருக்கு, ஒருவேளை இருக்கமோ மீம்ஸ் வரலாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளே பேசலாம்னு நினைக்கும் போது ஹாப்பியா தான் இருக்கு. ரொம்ப சாதாரணமா பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் வர்க் பண்றோம், அப்படியே போவோம், அப்படியே நம்ம வாட்டர் ஃப்ளோட போக வேண்டியதான். அண்ட் இந்த இவ்வளவு விஷயம் பண்றீங்க, இவ்வளவு ஃபேம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, பிஹைண்ட் தி கேமரா யாருப்பா இருக்கா, அவங்க கண்டிப்பா காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா அவங்க லைவா கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவரும் பாவம் அவங்களுக்கு கஷ்டம் புரிஞ்சுது. பிரதர் வாங்க, பிரதர் ப்ரோ, இதை விட்டா சான்ஸ் கிடைக்காது, எல்லா உண்மையும் சொல்லிருந்தேன் கேளுங்க.